ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்பூன் வச்சு ரொம்ப அழகான, உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச, ரொம்ப நாள் நீங்கள் எல்லோரும் கேட்ட கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி க்ளே எடுத்துக்கோங்க. க்ளே இல்லாதவங்க மைதா மாவில் க்ளூ அப்ளை பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபெவிபாண்டை எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண க்ளேவை இதில் நம்ம ஓட்டுறோம். க்ளேயோட கலர் இதர் சாண்டில், ஹாஃப் ஒயிட், பிங்க், இல்லைனா ஒயிட், இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் அப்படியே வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட் இல்லைனா உல்லன் த்ரெட் ரெண்டுத்தில் பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு சென்டரில் அப்படியே நாட் போட்டுக்க போகிறேன். அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். இந்த உல்லன் த்ரெட் ஃபுல்லாகவே இருக்கா, இதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து இதை நான் சென்டரில் அப்படியே கட் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி நாட் ஈக்குவலாக பிரித்து இதில் ஒரு 3-4 நாட்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் கட் பண்ணிக்க போகிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பால் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, க்ளேயில் பண்ணி அதை ஸ்பூனில் அட்டாச் பண்ணி இதை அதோட சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி இந்த நாட் போடுறது இருக்குது. ஸோ உள்ளன் த்ரெட் இதுனா ஈக்குவலாக ரெண்டு ஹாஃபாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த ரெண்டு ஓரங்கள் இருக்குது இல்லையா, இந்த கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பைண்டாக இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ தட் நம்ம உள்ளன் த்ரெட் எடுத்து சுற்றுன்னு சுற்றுறது வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ எம்ப்ராய்டரி த்ரெட் இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுங்கள். உள்ளன் த்ரெட் இருந்துச்சுன்னா நான் எப்பவும் போல் நம்ம சுற்றிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி சுற்றிட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக கூட பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ண விஷயத்தை நம்ம காய வச்சு இதில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதோட டாப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபெவிபாண்ட் லேயர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்லேயுமே ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒரு கொஞ்சம் ஒரு 7-10 நிமிஷம் காய வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக இது மேலே இதை வச்சுடுங்க. ஸோ என்ன கிராஃப்ட்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்காதவங்க தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம இதை நல்லா அழகாக ஒட்டிட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் காய விடுங்க. அந்த க்ளேவும் கொஞ்சம் நேரம் காஞ்சிரும் சரியா? ஸோ காஞ்சதுக்கப்புறமா அடுத்து ப்ளூ கலர் க்ளே எடுத்துக்கோங்க. இந்த க்ளேவை எடுத்து ரவுண்டாக அதே தலை ஷேப்புக்கே உருட்டி அப்புறமா கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெண்டு ஒயர் எடுத்துக்கணும். ஒயர் இல்லாதவங்க ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஒயரில் இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணிக்கணும். ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா பெண்ட்லாம் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி பிங்க் கலரில் உள்ளன் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சுத்த போகிறோம். சாரி, உள்ளன் த்ரெட் இல்லை, ஆரி ஒர்க் த்ரெட்டு. ஸோ ஆரி ஒர்க் த்ரெட்டை இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு, நிறைய ரோல் ஆகுது என்னோட டங்கம். ஓகே, இதில் வந்து ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு ஒயர்லேயுமே இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துருங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறமா இதை இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்கோடு சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணணும். இப்படி இதை ஒரு பக்கம் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைக்கு வர மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த கம்பியை இந்த ஸ்டிக்கில் அழகாக இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி பைண்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே இன்னொன்றும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து இந்த மாதிரி அழகாக அட்டாச் பண்ணி அதையுமே இந்த மாதிரி டாங்ஸ் யூஸ் பண்ணி இதில் அப்படியே வந்து சுற்றி வச்சுடுங்க. இப்படி இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம அந்த ப்ளூ கலர் க்ளே வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா இப்படி பால் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்க்கு லைட்டாக ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்குலாக இருக்க மாதிரி எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஸ்டிக்கில் நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் அட்டாச் பண்ணணும். கிட்டத்தட்ட ஹார்ட் இன் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் எல்லா ஷேப்பும் இருக்கும். இந்த உடன் ஸ்பூனை இப்போ லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐ ஸ்டிக்லையும் இந்த கிராஃப்ட் பண்ணலாம் சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு எது இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா சிம்பிள் கிளிட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எதுவுமே யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ எது உங்ககிட்ட இருக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைன், ஒரு டாப்ஸுக்கு இருக்கிற மாதிரி, ஒரு கவுனுக்கு மேலே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஷேப்பு மூணு பக்கமும் இந்த மாதிரி ஓட்டிட்டு சென்டரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன பீடிங் மாதிரி வைக்கிறோம். நான் சொல்கிற மாதிரி டெக்கரேஷனுக்கு உங்ககிட்ட இருக்கிற பொருளை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், இல்லாத பொருளெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிங்க் லேஸ் இருக்கும் இல்லையா, பேபி பிங்க் லேஸ், அந்த லேஸ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா, பழைய கிளாத்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த லேஸ் எடுத்து இந்த மாதிரி சாரிக்கு நம்ம எப்படி வந்து ப்ளீட் எடுப்போமோ அந்த மாதிரி இதில் வந்து அழகாக அப்படி மடிச்சுட்டு ஊசி வச்சு இதில் வந்து தைக்க போகிறேன். ஸோ இதை வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கிற மாதிரி அழகாக ஊசி நூலை வச்சு நம்ம அழகாக இதை வந்து தைக்கணும். ஸோ இந்த கிரிப்பு கிடைக்கிற அளவுக்கு, இது பிரிஞ்சு வராத அளவுக்கு தைச்சிட்டு இதை வந்து நம்ம இந்த க்ளே மேலே அப்படியே லைட்டாக இப்படி வந்து அப்ளை பண்ணிடணும்.
அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதுக்கு கீழ்ப்பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம ஃபெவிபாண்டை இப்படி அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரியே இன்னொரு ஃப்ரில்லும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ராக்குக்கு வர மாதிரி. அதுக்கு முன்னாடி கால்களுக்கு இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துடலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் அந்த ஆரி ஒர்க்கு த்ரெட் சுற்றினேன் இல்லையா அந்த மாதிரி சுற்றிட்டு அடுத்து நம்ம இன்னொரு ஃப்ரில் இதே மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி உள்பக்கம் அட்டாச் பண்ணிட்டோம்னா அழகான ஒரு ஃப்ராக் மாதிரி நமக்கு கிடைச்சிடும் சரியா. ஸோ கிடைச்சிட்டு கால்கள் இருக்கா மாதிரி தெரியும். அடுத்து முக்கியமான விஷயம் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன லேயர் ஆஃப் லேஸை வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இந்த கவுன் வந்து ஃபுல்ஃபில்டாக உங்களுக்கு அழகாக இதோட ஸ்டிக் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். இது வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன சாட்டன் ரிப்பன் மாதிரி சுற்றிடுங்க. ஸோ தட் அந்த ஃப்ராக் லுக் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓஹெச்பி ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு விங்ஸ் மாதிரி ட்ரை பண்ணேன், ரொம்ப சொதப்பல் ஆகிடுச்சு அப்படின்றதுனால காட்டலை. ஆனால் அந்த மெட்டாலிக் கலர் மட்டும் இருக்குது. ஸோ க்ரௌன் மாதிரி வந்து நான் ரெடி பண்ணுறேன். இந்த க்ரௌன் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லோ கலரில் கொடுத்துட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நெயில் பாலிஷ் கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சிடுறேன். ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து இதை வந்து இந்த பிரின்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இவங்க தலையில் வந்து கிரீடம் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் மேக்கிங் டாய் இது. இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது கிஃப்ட் பண்ணாலும் பண்ணலாம், கீச்சனில் வந்து அட்டாச் பண்ணாலும் அட்டாச் பண்ணலாம், கார் மிரரில் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா தொங்குற மாதிரி அங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் ஹோம் டெக்கராக நீங்கள் எங்கேயாவது வைக்கணும்னா கூட இதை வச்சுக்கலாம். இல்லை குட்டீஸ்க்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ உங்கள் தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா யாராவது இருந்தாங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி வந்து பேர்ல் வச்ச இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பீசஸ் மாதிரி இருக்கும். இந்த இதை என்னன்னு சொல்லுவோம், பேர்ல் செயின். இந்த மாதிரி பேர்ல் செயின் வந்து நம்ம எடுத்துகிட்டு இல்லை மேலே வந்து ஹேர் கிளிப் மாதிரி வச்சுட்டு ஒரு சின்ன பேர்ல வந்து இந்த சென்டரில் ஹேர் அக்சசரிஸ் மாதிரி வச்சுடுறோம். அடுத்து கம் யூஸ் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் ஃபில் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த ஹிப் இருக்கு இல்லையா அந்த ரீஜனில் இந்த மாதிரி நம்ம க்ளூவை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறோம். ஒயிட் ஸ்டோன் ஆர் பிங்க் ஸ்டோன் உங்களோட சாய்ஸ் தான், எது வேணாலும் நீங்கள் இதில் ஸ்டிக் பண்ணலாம். அழகாக ஒவ்வொன்றா வச்சு இதில் சூப்பராக ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெஸ் ஆக்சசரி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிக்கல சென்டரில் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது கலர் கூட மாற்றிக்கலாம். பிங்க் கலர் மாற்றினீங்கன்னா கம்ப்ளீட்டாகவும் நல்லதாக இருக்கும், பட் அந்த கான்ட்ராஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் ஆரஞ்சு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸில் இவங்களுக்கு டீட்டெயிலிங் கொடுக்க போகிறோம். இவங்க வந்து ஒரு ஸ்லீப்பிங் ஃபேரி, அதுக்கேற்ற மாதிரி க்யூட்டாக இவங்க கண் திறந்துருக்கா மாதிரி இல்லாமல் கண் மூடி இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்வ்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஐலாஷஸ் வந்து வரைய போகிறோம். இவங்களுக்கு ஐலாஷஸ்லாம் நம்ம வரைகிறது ஆர்டிஃபிஷியல், ஆனால் இவங்களுக்கு ப்ளஷ் இருக்கு இல்லையா அதை நான் உண்மையாகவே கொடுக்க போகிறேன். அதுக்காக ப்ளஷ் பேலட்டை இப்போ எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வாயில் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி அழகாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி போட்டுட்டோன்னா அதிகமாக டீட்டெயில் வரைகிற வேலை உங்களுக்கு இருக்காது ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி என்னோடய ப்ளஷ் பேலட்டை எடுத்துகிட்டேன். இதை எடுத்துகிட்டேன் இந்த ஃபேரிக்கு அழகாக ப்ளஷ் வந்து நம்ம ரியலாக கொடுக்குறோம். மேக்கப் போட்டால் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம இது பண்ணி விட்டுறலாம் ஓகேவா. அடுத்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி ஓஹெச்பி ஷீட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆல்ரெடி இன்னொரு விங் ப்ரிப்பேர் பண்ணேன், ஆனால் அது ரொம்ப கொலாப்ஸ் ஆனதுனால வீடியோவில் காட்டினா நல்லா இருக்காது. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட சைடில் நம்ம ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதே பேர்ல் செயினை இதில் நம்ம சுற்றி ஒட்ட போகிறோம். ஸோ தட் அந்த ஃபேரிக்கு நம்ம அழகாக ஒரு விங்கு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். முன்னாடி ஒரு அழகான விங்கு தான் வரைஞ்சேன், அதுக்கு வந்து நெயில் பாலிஷில் கலர் அடிக்கிறேன் அப்படின்னு கோல்டன் கலர் அடித்து மெட்டாலிக் பவுடரை போட்டு ஒரு வழியாக்கி அதை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி கேவலமாக இருந்ததுனால அதை நான் இந்த வீடியோவில் காட்டலை ஓகே. ஸோ அதுக்கு பதிலாக இதை எடுத்து இந்த மாதிரி இந்த பேர்ல் செயின் ஃபுல்லாக நான் வந்து இதில் அட்டாச் பண்ணி கொஞ்சம் நீட் லுக்காக இதை வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ பிங்க் ஃபேரி, ஸ்லீப்பிங் பிங்க் ஃபேரி அப்படின்றதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட், நான் ரொம்ப ரசித்து பண்ண கிராஃப்ட், நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த பேர்ல் இதில் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா பார்க்கவே லுக் சூப்பராக இருக்குல்ல. இப்போது நம்மளுடைய ஃபேரியை இதில் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம ஃபேரியை இதில் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா பின்னாடி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதை ஒட்டிட்டீங்க சரியா. ஒட்டிட்டிங்கன்னா நம்மளுடைய
பிங்க் ஃபேரி ரெடி ஆயிட்டாங்க. இவங்களை நீங்கள் யாருக்கு வேணாலும் கிஃப்ட் பண்ணலாம். குட்டி பசங்களுக்கு மெயினாக கிஃப்ட் பண்ணிங்கன்னா அழகாக விளையாடிட்டு இருப்பாங்க. உங்கள் பர்த்டேக்கெலாம் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். உங்கள் கார் மிரரில் தொங்க விடலான்னு சொன்னேன் இல்லையா. அப்புறமா உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஏதாவது செயின் மாதிரி இதில் அட்டாச் பண்ணியும் தொங்க விடலாம். ஒரே ஒரு உடன் ஸ்பூனில் எப்படி சூப்பரான ஃபேரி பண்ணிட்டோம்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். கூடவே நம்ம ஆர்ட் ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.